காவிரி டெல்டாவில் கண்ணை கவரும் பறவைகளில் மஞ்சள் சிட்டு என்று அழைக்கப்படும் காமன் அயோரா என்ற பறவையும் அடங்கும். இவை மரங்களின் மீதே அதிகம் காணப்பல் பலர் இதன் ஒலியை மட்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பறவை பார்ப்பவர்கள் ஒரு சிலரே. இப்பறவைகள் பல்வேறு விதமான ஒலிகளை எழுப்பக்கூடியது. இவைகளின் ஆண் பறவையானது அடர்ந்த கருப்பு நிறத்தை மேற்பகுதியிலும், அதாவது இனப்பெருக்க காலத்தில் கருப்பு நிறத்தை மேற்பகுதியிலும் மஞ்சள் நிறத்தை கீழ்ப்பகுதியிலும் பெற்றிருக்கும். கருப்பான மேல்பகுதியில் ஆங்காங்கே வெள்ளை நிற வண்ண திட்டுக்களும் காணப்படும். இருப்பினும் இதன் ஆண் பெண் பறவைகளின் இறகுகளின் வண்ணங்கள் மஞ்சள் பசுமை கலந்த மஞ்சள் போன்ற வேறுபாடுகளை கொண்டது. இந்த பறவைகள் சில சமயங்களில் சிறிய குழுக்களாகவும் காணப்படும். இவை பூச்சிகளையும் புழுக்களையும் பழங்கள் பூந்தேன் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளும் இயல்புடையது. ஆண் பெண் இரண்டுமே கூடு கட்டி குஞ்சுகளை பாதுகாக்கும், முட்டைகளை அடைக்காக்கும். இவற்றின் கூடுகளை குஞ்சுகளை செம்பகப்பறவை மற்றும் மாங்குயில் போன்றவை வேட்டையாடுவதும் உண்டு. சீனாவில் இந்த அயோரா பறவைகள் விற்பனையும் செய்யப்படுகிறது. பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடுகளினால் இந்த பறவைகள் தற்போது காவிரி டெல்டா பகுதிகளில் சற்று குறைந்துதான் காணப்படுகிறது. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு இந்த பறவைகள் தங்களது நிலையையும் மாற்றிக்கொண்டுள்ளது.